சிவாயநம திருச்சிற்றம்பலம். தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் தாய்க்கும் என் முதற்கண் வணக்கங்களை சொல்லி, ஓரெழுத்து ஒரு மொழி என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சொல்லாக எழுத்தாக சிந்தித்து வருகின்ற நேரத்தில், இன்று நமது எண்ணத்திற்கு ஈ என்று சொல்லப்படுகின்ற, அதாவது குறில் ஈ, இதை தான் பற்றி இன்று சிந்திக்கப் போகின்றோம். அதாவது ஏழாம் திருமுறையில் நம்பி ஆரூரர் அருளி செய்த திருப்பாட்டில் ஈ என்ற சொல்லாடல் எங்கேயெல்லாம் வருகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். இந்த ஈ என்று சொல்லப்படுவதற்கு இந்த என்ற அண்மை சுட்டு, இது ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி அன்பு என்ற பொருளிலும் ஆச்சரியம் என்ற பொருளிலும் இந்த ஈ என்ற சொல் பயன்பாட்டில் இருப்பதை நம்ம சங்க இலக்கியங்க காலத்தில் இருந்தே பார்க்க முடிகின்றது. புறநானூற்றில் இதற்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் பார்க்க முடிகின்றது. இதை நாம் இப்போ ஏழாம் திருமுறையில் எங்கெல்லாம் வருதுன்றதை மட்டும் பார்க்க போகிறோம். முக்காவாசியான இடங்களில் இம்மண் இந்த அப்படிங்கிற அந்த குறிப்பிலேயே வருது. அதாவது இந்த அப்படிங்கிற சொல்லாட்சி வர்ற இடத்துல, அதாவது இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே அப்படிங்கிறாரு. அதாவது இந்த வழியில் போன, அப்போ இந்த என்ற பொருளில் தான் அதிகமாக வருகின்றதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இவ்வுடல் பொருள் என்று அப்படிங்கிற அந்த சொல்லில் பார்க்குறோம். இவ் ஐந்தினையும் இம்மண்ணுலகில், அப்புறம் வந்து இம்மாதவத்தை என்று இந்த என்ற சுட்டு பெயர்லேயே நம்ம வந்து இந்த முழு பயன்பாட்டையும் நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். திருநெல்வாயில் அறத்துறையில் பார்த்திங்கன்னா, கரிமா மிளகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெறிவார் குழலார் அவர் காண நடம் செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் அப்படிங்கிறத. இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ் ஐந்தினையும் அவிய பொருது நடியே புகும் சூழல் சொல்லே என்று இந்த மண்ணுலகம் இந்த ஐந்தினையும் என்ற இந்த என்ற சுட்டு பெயர் அண்மை சுட்டிலேயே வருவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இவ் வழிபோந்த அதிசயம் அறியேனே அப்படின்னு அந்த பதிகம் முழுவதுமே பயன்பாட்டில் இருப்பதையும் பார்க்கின்றோம். அதே மாதிரி திருப்பாச்சிலாச்சிராமத்திலையும் பார்த்திங்கன்னா, இவரல்லாது அப்படின்ற ஒரு குறிப்பையே சொல்லுவார். அதாவது இவர் அப்படின்ற அந்த ஒரு, இது ஒரு சொல் என்று வரலைன்னாலும், அதாவது ஓரெழுத்து என்பது வரலைன்னாலும் அந்த அண்மை சுட்டு குறித்து வருவதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ திரு மழபாடி அந்த பதிகத்தில் பார்த்திங்கன்னா, ஆச்சரியம் என்ற ஒரு பொருளையும் நாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இது நயம்தான். எம்மான் எம்மனை எந்தனக்கு எழுதனை சார்பு ஆகார் இம்மாய பிறவி. ஆச்சரியம் மிகுந்த பிறவி என்ற பொருளை நாம் எடுத்தோன்னா, ஆச்சரியம் மிகுந்த மாய பிறவி அப்படிங்கிற பொருளையும் நாம் இங்கே எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அழகான குறிப்பாக வருவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி அன்புன்னு ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா, அன்பும் வந்து இதற்கு ஒரு பொருளாக வருகின்றது அப்படின்னு. அதுக்கு வந்து திருப்புறம்பயத்தில் பார்த்திங்கன்னா, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் பலர் பெண்டிரும் நெதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் என்கின்றார். அதாவது அன்பு நிறைந்த மனை வாழ்க்கை அப்படிங்கிற குறிப்பை சொல்லி இது நிலை இல்லாதது என்பதாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற இடமாகவும், அதாவது இந்த மனை வாழ்க்கை அப்படின்னும் சொல்லலாம், அன்பு மிகுந்த மனை வாழ்க்கை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்த அன்பு என்று சொல்லப்படுவது தான் நாம் மடைமாற்றம் செய்து பெருமானிடம் வைக்க வேண்டிய அன்பு என்பதாக நாம் பார்க்கிற நிறைய இடங்கள் இருக்கின்றது. ஆக ஈ என்ற சொல்லாடல் நிறைய இடங்களில் நமக்கு நம்பி ஆரூரர் கையாண்டிருக்கிறாரு. அதாவது இந்த என்ற சுட்டு பெயரில் வந்தாலும் ஓரிரு இடங்களில் இந்த மாதிரியும் நாம் பொருள் எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக இருக்கின்றது. ஆக ஈ என்ற சொல் அன்பு, ஆச்சரியம், இந்த என்ற சுட்டு பொருள். இதை தவிர வேறு ஏதாவது பொருள் இருக்குமாயின் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இது மற்றவர்களுக்கு பயன்படும், அடியேனுக்கும் பயன்படும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.